வணக்கம், வெல்கம் டு ஆடியோஸ் தமிழ். நம்ம பார்வதி வந்து அங்கே இருக்க ஒர்க்கரை வந்து கண்டிக்கிறத பார்த்துட்டு ஆதி வந்து ரொம்பவே ஃபீல் ஆயிரு. அப்படியே வந்து அந்த ஒர்க்கரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ரெண்டு பேரும் வந்து ரொமாண்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி வந்து, மாமா இது ஆஃபீஸ் மாமா இருந்தால் இருக்கட்டும், நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு ரெண்டு பேரும் ரொமாண்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பார்வதி வந்து ஆதி மேலே படத்தை சாஞ்சிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இல்லாண்டி சரி இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. நம்பூதிரியும் வந்து சோவி பார்த்து போடுறாரு. அப்போ போடுறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தடங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஐலாண்டிஸ்வரி வந்துட்டு, ஆமாம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் தடங்களாக இருக்காங்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நம்பூதிரி வந்துட்டு அக்னி குண்ட யாகம் நடத்தணும், அதுவும் வந்து மேரேஜ் நடக்கிறப்ப பிரம்ம முகூர்த்தம் 4 மணிலேருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த அக்னி குண்டம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லாட்டினா வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அல்லாண்டி சொல்லிட்டு, இந்த குண்டம் இந்த கல்யாணம் நல்லா நடக்கலாட்டினா அந்த அக்னி குண்டத்திலே என்னோடய உயிரை மாச்சிக்கணுமே அப்படின்னு அல்லாண்டி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம மனஜா இருந்துட்டு நந்தினியிட போய் சொல்கிறாங்க. அப்போ நந்தினி இருந்துட்டு, நம்மளுக்கு டபுள் கோல் தான், ஒன்று ஆதி நம்ம மித்ரா ரெண்டு பேர் கல்யாணம் நடந்தாலும் நல்லதான், இல்லைனா ஐலா செத்தாலும் அது பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பிளான் போட்டு முடிச்சுட்டு வீடு போகிறாங்க. அப்போ நம்ம மித்ராவோட மாமாவும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அந்த நம்ம ஆதியோட ஆள் வந்து அங்கே இருக்காங்களே, அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கோடு சேர்த்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து வேடச்சேரியில் நாளைக்கு 12 மணிக்கு மித்ராவை கூப்பிட்டு வந்துரு, நாளைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆதிகிட்ட சொல்லிடுறாங்க. ஆதி வந்து விஷு நீயும் கூட போ, அப்போ தான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்றாங்க. அங்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த நந்தினியோட மாமா இருந்துட்டு, எதுக்கு இவரெல்லாம் வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும். இல்லை இவர் வந்து என்னோடய பிஏ, ஸோ அதனால் வந்து காரில் வர்றப்பயே வந்து ஆஃபீஸ் பார்த்தனா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வந்தோம், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னும், சரி உள்ளே ரெஜிஸ்டர் பண்ண போவோம், எங்கள் மித்ராவை கண்ணன்னு சொன்னவோ மித்ரா வந்து முகமூடி மாதிரி ஒரு கர்ச்சீப்பை கட்டிட்டு வந்து இறங்குறாங்க. அப்புறம் வந்து இவங்களை பார்த்துட்டு நம்ம விஷு வந்து சாக் ஆகுறாரு. அப்புறம் சரி நீங்கள் இங்கேயே இருப்பா, நாங்கள் உள்ளே போக போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம விஷுவை இங்கே இருக்க வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த நம்ம விசுவும் வந்து மித்ரா பத்திரம் உண்மையை கண்டுபிடிக்கிறாள் இல்லையா அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆடியோஸ் தமிழ்டோ சேனலில் பார்க்குறவங்களை வந்து ஆடியோஸ் தமிழ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உண்மையே வந்து சரி. தேங்க்யூ ஆல்.